ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியத்துவம் பொது வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப்னுடைய 1-4 க்வெஸ்சன் 2024 ரிப்பீட்டடாக கேட்குற க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்பார்ட்டண்ட்டான குவெஸ்சன்ஸ் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதன் பற்றி ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2024 பேட்சில் குரூப் 4 எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட குவெஸ்சன்ஸ் மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 20 க்வெஸ்சன் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு A-Z வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக கேட்ட குவெஸ்சன்ஸ் தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் யாழ்மொழி பதிகம் பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருஞான பத்தர். நெக்ஸ்ட் ஒன், காந்தியடிகள் முதலாக சென்னை வந்த ஆண்டு. காந்தியடிகள் முதலாக சென்னைக்கு வந்த ஆண்டு 1919. நெக்ஸ்ட் ஒன், செய்யுளில் பயின்று வந்துள்ள அணியை கண்டடிக. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குவெஸ்சன். ப்ரீவியஸ் குவெஸ்சனில் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டு ஒரு 3 இயர்ஸ் குவெஸ்சன்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அணி இலக்கணம் பார்த்தீங்கன்னா வேற்றுமை அணி இலக்கணம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பொறுத்துகள் வளர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வளர்க்க பாடி முடித்தான் படப்பட. நெக்ஸ்ட் ஒன் வந்து மென்மேலும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குவெஸ்சன். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக 2024 பேட்சில் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வளர்க்க அப்படின்னா வியங்கோன் வினைமுற்று. பாடி முடித்தான், இது வந்து ஒரு சென்டென்ஸை வந்து மீன் பண்ணுது. பாடி முடித்தான். இது வந்து பார்த்திங்கன்னா இரட்டை கிளவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாடி முடித்தான் அப்படிங்கிறது வினையெச்சம். நெக்ஸ்ட்டு மென்மேலும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மென்மேலும் அடுக்குத்தொடர். படப்பட இரட்டை கிளவி. வளர்க்க வியங்கோல் வினைமுற்று. பாடி முடித்தான் வினையெச்சம். படப்பட இரட்டைக்கிழவி. மென்மேலும் அடுக்குத்தொடர். நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், 3900 என்னும் வனப்பு வகையை சார்ந்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா 3 கேள்விகள் இதிலேருந்து கேட்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா 3900 பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 900. அதே வந்து இது எத்தனை வேந்தர்களை கொண்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 வேந்தர்கள். இன்னொரு குவெஸ்டின் வந்து 3900 என்னும் வனப்பு வகை சார்ந்தது விருந்து. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஔவையார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? இவை அனைத்தும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் குவெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யார்? சேக்கிழார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அருள்மொழி தேவன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 12 நூற்றாண்டில் வந்து இயற்றப்பட்டுள்ளார். இது வந்து ரிப்பீட்டட் குவெஸ்சன், எல்லா வருஷத்துலேயுமே வந்து இந்த குவெஸ்சன் கேட்டுட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் மிக முக்கியம் என கூறியவர் பெரியார். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குவெஸ்சன், ரிப்பீட்டட் குவெஸ்சன். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் அந்த குவெஸ்சன் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டைம் கண்டிப்பாக கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
திருநெல்வேலி மாவட்டம் கரையிருப்பு என்னும் பகுதியில் பிறந்தவர் இஎச்ஏ கிருட்டிணப்பிள்ளை. இஎச்ஏ கிருட்டிணப்பிள்ளை இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்லிட்டு இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஒரு 20 மார்க்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கண்ட கோட்டத்து இறைவனை வணங்கி வள்ளலார் பாடிய நூல் தெய்வமணி மாலை. தெய்வமணி மாலை இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இதுவும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெண் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சைவத்தை தமிழிசையும் இரு கண்களால் போற்றியவர். சைவத்தையும் தமிழையும் இரு கண்களாக போற்றியவர் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார். மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 12th கொஸ்டின். பெரும்பாலும் இ என்னும் எழுத்தில் முடியும் அலப்படை சொல்லிசை அலப்படை. பெரும்பாலும் இ என்னும் எழுத்தில் முடியும் அலப்படை சொல்லிசை அலப்படை. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரித்தெழுதுகதை நம்ம பார்க்க போகிறோம். குற்றேவல். குற்றேவல் இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விகாரம். விகாரம் எழுத்தை வந்து நம்ம ஆட் பண்ணணும். குரு அப்படின்னா குறுகிய குறுகிய காலங்களை உடைய. குரு அப்படின்னா குறுகிய குறுகிய காலங்கள் உடைய. ஏவல் அப்படின்னா ஏவல் தனை ஏவல் தனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுமை 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 கூட்டல் ஏவல் இதுதான் வந்து சரியான இது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 5 இயர்ஸாக வந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டையிட்டது சேவலா பெட்டையா என்பது என்ன சொல் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வலு அப்படின்னு கேட்டாங்கன்னா வினா வலு. முட்டையிட்டது சேவலா சேவலான்னு போட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அது வந்து வினா. பெட்டையா பெட்டையா அப்படின்னா பே 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 இதையே வந்து பே வலு வலுக்கை வலு வலுக்கை அப்படின்னு மீன் பண்ணுவாங்க. முட்டையிட்டது சேவலா பெட்டையா வினா வலு. நெக்ஸ்ட்டு நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என கூறியவர் பாரதிதாசன். நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என கூறியவர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் 16th கொஸ்டின். சேற்றில் தோன்றிய செந்தாமரை போல என்ற உமை தொடருக்கான பொருள். சேற்றில் தோன்றிய செந்தாமரை போல என்ற உமை தொடருக்கான பொருள் வந்து பார்த்திங்கன்னா குடப்பிறப்பின் மேன்மை குடிப்பிறப்பின் மேன்மை. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கும் விருது. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது அரங்கநாதன் விருது. அரங்கநாதன் விருது. கொள்வதையும் மிகை கேளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மொழிக்கு எத்தனை மொழிகள் இருக்க வேண்டும். 33. ஒரு மொழிக்கு எத்தனை மொழிகள் இருக்க வேண்டும். 33. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு சென்டென்ஸாக வந்து இதை ஃபார்ம் பண்ணி எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மலையாளம். 3 மலையாளம். கோன் தமிழ். கண்ணு குருக். 3 தெலுங்கு. இதை வந்து 3 கண்டம் 3 கண்டம் மலையாளம் தோட மலையாளம் இப்படி வந்து நம்ம சென்டென்ஸ் வந்து மீன் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 கொஸ்டினுமே மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இது போல் தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நானும் மேலும் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன்.
தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.